இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினர் பல பேர் எனக்கு இப்போவே சோர்வாக இருக்குது, என்னால் சுறுசுறுப்பாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்படி சோர்வாக இருந்தால் சோம்பேறித்தனமாக இருக்குன்னு சொல்லும் இளம் தலைமுறையினருக்கு உண்மையாகவே ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவே இப்படி இருக்குன்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜஸ்க்கு போகும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், இது சரி செய்யறது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க மருத்துவம். உடன் வழங்கியவர் டாக்டர் ஜி வி ஹெல்த் கேர். வேலை, பயணம், வயது போன்றவற்றுடன் ஒரு சில ஆரோக்கிய பிரச்சனைகளான நீரிழிவு, இதய நோய், தைராய்டு போன்றவற்றும் சோர்வுடன் இருப்பதற்கு காரணமா இருக்குது. உற்சாகமான உடலும் குதூகலமான மனமும் வாழ்க்கைய பிடிப்புடனும் நம்பிக்கையுடனும் ஆரோக்கியத்துடனும் நகர்த்த மிக மிக முக்கியமானது. இத சிதைக்கும் அலுப்பு சோர்வும் நம்ம உடலையும் மனதையும் நோயாளியாக்க வைக்குது. மனச்சிக்கல் உடலையும் மனதையும் மந்தப்படுத்துவதன் முக்கிய காரணி. அதோடு சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோயாளிகளுக்கான சிகிச்சை எடுக்கும்போது மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் உயிர் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் மாத்திரைகளை சரியாக சாப்பிடாம இருப்பது உடல் சோர்வை தரும். சில மருந்துகள் ஜீரணத்துல இடையூறு ஏற்படுத்தும். காய் கனிகள்ல இருந்து சத்துக்களை உடல் பிரிச்செடுக்கும் தன்மைய தடுக்கக்கூடியது. இதன் காரணமா நோய் கட்டுப்பாட்டுல இருந்தாலும் உடல் சோர்வு அலுப்பு ரெண்டுமே இருந்து கொண்டே இருக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல ஹார்மோன் குறைவதால ஒரு விதமான எரிச்சல், படபடப்பு, பய உணர்வு, திடீர்னு வேர்த்து போகிறது, இந்த மாதிரி நடப்பதும் அலுப்பு சோர்வு ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அலுப்பு சோர்வுக்கு உடல் நோய்க்கு இணையான உளவியல் காரணமும் இருக்குது. சவால்கள் இல்லாத ஒரே வேலைய பல ஆண்டுகளாக செஞ்சு வருவதால ஏற்படும் சலிப்பு, செய்யற வேலைக்கு சின்னதாக ஒரு பாராட்டு கூட இல்லாததால ஏற்படும் அலுப்பு, இயமை கட்டுவதற்காகவே பிடிக்காத வேலைய போலி புன்னகையுடன் செய்வதால ஏற்படும் சோர்வு அப்படின்னு பல உளவியல் காரணங்கள் அலுப்பு சோர்வுக்கு காரணமாக இருக்குது. இரவுல நல்ல ஜீர்ணிக்க கூடிய நல்ல உறக்கத்தை தரக்கூடிய உணவை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டியது அவசியம். அதுலயும் கனி வகைகள் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கணும். கடவுள் நமக்கு கொடுத்த கசக்காத வைட்டமின் மாத்திரைகள் தான் பழங்கள். குறிப்பா ஒரு நெல்லிக்காய், காய்ந்த திராட்சை, உலர்ந்த அத்தி, இது எல்லாத்தையும் நம்ம தினமும் காலையில சாப்பிடுறது அன்னைக்கு நாள் முழுவதையும் உற்சாகமாக வச்சிருக்க உதவுது. ஒரு வேளை உணவு, அதாவது காலை இல்லைன்னா நைட்டு முழுவதும் பழ உணவாக இருக்கிறது நல்லது. பழங்கள்னாலே ஆப்பிளும் ஆரஞ்சு தான் சத்தானது அப்படின்னு நினைக்கிறது தவறு. அதை காட்டிலும் பப்பாளி, வாழை, மாதுளை, சீத்தாப்பழம், அன்னாச்சி, இது எல்லாமே சிறப்பானது தான். பித்த உடல்வாக்கு கொண்டவங்க தினமும் காலையில இஞ்சி, இரவுல கடுக்காய் சாப்பிடுவது அன்னைக்கு நாள் முழுவதுக்கும் உற்சாகத்தை தரும். உயிர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க முருங்கைக்கீரை சூப்பை காலை பானமாக குடிக்கலாம். தினமும் காலையில எந்திரிச்சதையும் ஏதாவது ஒரு உடல் பயிற்சியை செஞ்சு வந்தா நாள் முழுவதும் சோர்வின்றி சுறுசுறுப்புடன் செயல்படலாம். நடைப்பயிற்சி, ஓட்டம், யோகா, சைக்கிளிங் பயிற்சி அப்படின்னு உங்களால முடிஞ்ச சில பயிற்சிகளை தினமும் செஞ்சு வர்றது நல்லது. சரியான தூக்கம் இல்லைனாலும் சோர்வு உண்டாகுவதோட ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். அதனால தினமும் சராசரி அளவு தூக்க வேண்டும். புத்துணர்ச்சி பெற 8 மணி நேரம் தூக்கம் போதுமானது. அதுக்கு பதிலா 10 மணி நேரம் தூங்கினாலும் களைப்பு போகாது, அது மேலும் களைப்பை தான் ஏற்படுத்தும். அதனால அளவான தூக்கமே உடலுக்கு நல்லது. இரவு நேரத்துல சீக்கிரமா தூங்க போய் காலையில சீக்கிரமா எந்திரிங்க. உடல் எடை அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா உடல்ல ஆற்றல் குறைவாகவே இருக்கும். அதனால உடல் எடையை குறைக்க உடல் பயிற்சிகளை செய்யுங்க. காலை உணவை தவறாம சாப்பிட வேண்டும். ஒரு நாள்ல காலை உணவு தான் ரொம்பவே முக்கியமானது. இதனால நாள் முழுவதும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். காய்கறி, பழங்கள் போன்ற ஆரோக்கியத்தை தரும் உணவுகளை சாப்பிடுங்க. இதனால நல்ல தூக்கம் வருவதுடன் ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் நீடிக்கும். தினமும் 2.5 லிட்டர் தண்ணீர் குடிப்பது அவசியம். அதிகம் புளி உள்ள, ஜீரணத்துக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய எண்ணெயில பொரித்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இதெல்லாம் இருந்தாலும் கூட தெளிந்த மனமும் அக்கறை, அன்பு, பாசம், காதல் அப்படின்னு உறவின் வெளிப்பாடுகளும் தான் அலுப்பு சோர்வு நீங்க முக்கிய காரணம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க மருத்துவம். உடன் வழங்கியவர் டாக்டர் ஜி வி ஹெல்த் கேர்.